ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு டெய்லி கிவ்வே கொடுக்குறதா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்ல வீக்லி நம்ம கிவ்வே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரீயாக வீக்லி மன்ஃபர் வந்ததுன்னா அந்த ஆஃபரை நம்ம பண்ணி விடலாம். அதெல்லாம் நம்ம வீக்லி வீக்லி பண்ணலாம்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம வீக்லியே கொடுக்குற கிவ்வே வந்து ஃபியூச்சரில் நம்ம டெய்லி கிவ்வே கொடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த கிவ்வேயில் நீங்கள் எப்படி வின் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் திரும்ப இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு மேக்ஸிமம் இந்த வீடியோவை நீங்கள் 5 பேருக்காக சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மூலயமா தான் நம்ம வின்னரை செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும், மறக்காமல் லைக் பண்ணணும், 5 பேருக்காச்சும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 விஷயத்தை நீங்கள் பண்ணுறது மூலயமா நீங்கள் இந்த கிவ்வேயில் வின்னர் ஆகலாம். உங்களுக்கு வீக்லி மந்த்லி இல்லை பாஸ் இல்லை ஆஃபர் வந்தால் இல்லை டாப்அப் ஈவன் வந்தால் தான் நம்ம பண்ணி விடலாம். இது வந்து நம்ம லைவ் ப்ரூஃபாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லேயே நம்ம காமிச்சிடலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சென்ட் பண்ண ப்ரூஃபே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் கண்டிப்பாக. அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் இந்த கிவ்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வீக்லி கன்ஃபார்ம் தொடர்ந்து பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு வீக்கில் நீங்களும் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு எத்தனை வீடியோ போடுறோமோ அந்த வீடியோஸில் ஏதாச்சும் ரேண்டமாக ஒரு வீடியோ லைக் பண்ணுவோம். அந்த வீடியோட யூஆர்எல் நம்ம ஒரு வெப்சைட்டில் போட்டு யார் யாரும் ஷேர் பண்ணியிருக்காங்க, யார் லைக் பண்ணியிருக்காங்க, யாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டு வின்னராக தரும். அந்த வின்னருக்கு தான் நம்ம கிவ்வே கொடுப்போம். அது வந்து வீக்லி வீக்லி இந்த மாதிரி நம்ம ஒரு வின்னராக செலக்ட் பண்ணி கிவ்வே கொடுப்போம். கண்டிப்பாக அந்த கிவ்வேயில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த வின்னரை நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணவே நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுவோம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணுவோம். நம்ம ஒரு வாரத்தில் எத்தனை வீடியோ வேணால் போகலாம், அந்த வீடியோஸில் ரேண்டமாக ஒரு வீடியோ நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் எல்லா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எல்லா வீடியோ லைக் பண்ணிட்டு எல்லா வீடியோ ஃபுல்லாக போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாச்சும் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணும்போது நீங்களும் செலக்ட் ஆகலாம். ஹலோ நண்பா, எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ணுறீங்க? மறக்காமல் காமர்ஸில் கவனம் பண்ணுங்கள். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் என்னென்ன கேம் இருக்குங்கிறத மறக்காமல் காமர்ஸில் கவனம் பண்ணுங்கள். ரொம்ப பேர் யூஸ் பண்ணுற கேம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க, பப்ஜி கேம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ ஃபயர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா, டைமண்ட்ஸ். டைமண்ட் இருந்தால் தான் ஃப்ரீ ஃபயரில் நமக்கு எதை வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம். காஸ்ட்யூமாக இருக்கட்டும், எலைட் பாஸ் போடுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது தான். ஸ்டோரில் உள்ள எல்லாத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, டைமண்ட்ஸ். இந்த டைமண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும், மணி செலவு பண்ணணும். நம்மளை கேஷ் செலவு பண்ணி தான் நம்ம டைமண்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது பண்ணி நம்ம பேஸ் தான் கண்டிப்பாக நம்ம தண்ட செலவு தான் பண்ணுறோம். நம்முடைய சொந்த மணியை போட்டு நம்ம எதுக்கு நம்ம இந்த கேமுக்கு டப்அப் பண்ண போகிறோம்? அந்த டப்அப் பண்ணுறது மூலியம் நம்மளுக்கு என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அதனால நம்ம வேஸ்ட்டாக மணியை போட்டு செலவு பண்ண தேவையில்லை. அப்போ எப்படி நான் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, நான் கேம்லோட கன் ஸ்கின்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் பண்ணுமே, அதெல்லாம் எப்படி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக எப்படி டைமண்ட் ஏர்ன் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீடெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம். உங்களுக்கு யாராவது ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்கும்போது இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி விட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டா நம்ம சேனல் போகிற அனைத்து வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீயாக டைமண்ட் அன்பா படம். ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். நான் பல தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரீடியூம்லாம் எடுத்திருக்கேன். இந்த அப்ளிகேஷன் நீங்களும் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்புக் ஐடியில் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன். சர்வே அவைலபிள் இருக்கனால எனக்கு ஷார்ட் காமிக்கிறாங்க. இந்த சர்வே நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாக கிட்டத்தட்ட நம்ம எக்கச்சக்கமாக டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். இதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். பேக் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்டு வந்து 2038 காயின்ஸ் இருக்குது. இதில் எப்படி நம்ம டைமண்ட் ஏர்ன் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம காயின்ஸ் ஏர்ன் பண்ணி அதை தான் நம்ம டைமண்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே நல்ல ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே டைம் கேம்ஸ், சில கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணுறது மூலியமாக நம்ம காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சர்வேங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எக்கச்சக்கமான சர்வே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 14 மினிட்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்படிலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாக ரெண்டாயிரம், 3000, 4000, 5000, 10000, 20000 வரைக்கும் நீங்கள் காயின் சென்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போதும் 10,000 வரைக்கும் காயின் சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப் டாஸ்க்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷனை கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் சில சர்வேயும் கொடுத்துருப்பாங்க. சில அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மூலியமாக காயின்ஸ் வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். இது 100% நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம சர்வேயின் டாஸ்க்கு தான். இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணாலே போதும், டைமண்ட் நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு நம்ம 400 to 500 வரைக்கும் நம்ம டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரீ ஃபயருக்கு. இதில் வந்து சில அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற மூலியமாக காயின் சென்ட் பண்ணலாம். சில சர்வே கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாக நம்ம 3000, 4000 வரைக்கும் காயின் சென்ட் பண்ணலாம். சர்வேலாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து உங்களை பற்றி சும்மா கேள்வி கேட்பாங்க, ஒரு இதில் வந்து உங்கள் கேள்வி கேட்பாங்க. சில கேள்வி உங்கள் நேம் கொடுக்கலாம், நீங்கள் பேக்கர் கூட கொடுக்கலாம். உங்கள் நேம் கேட்பாங்க, உங்களோட ஹோம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்களா, உங்கள் ஊர் கேட்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபேக்காக கூட கொடுக்கலாம். ஃபேக்காக கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் காயின்ஸ் தருவாங்க உங்களுக்கு. சில அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டெலிட் பண்ணால் கூட உங்களுக்கு காயின்ஸ் தந்துடுவாங்க அவங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலியமாக காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலியமாக 350 காயின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃபர்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் சர்வேலாம் கொடுத்துருப்பாங்க அண்ட் சில அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணுங்க கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க, ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மூலியமாக, சில கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மூலியமாக கிட்டத்தட்ட 50,000 பேடிஎம் கேஷ் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேம்ஸை ப்ளே பண்ணுற மூலியமாக காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். வீடியோ வாட்ச் பண்ணுற மூலியமாக கொஞ்சம் அளவுக்கு காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் வீடியோ வாட்ச் பண்ணுறதை விட நீங்கள் டாஸ்க் அண்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லக்கி ட்ரா, ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு வந்தால் போதும், அந்த நம்பர் விழுந்துச்சுனா நம்மளுக்கு 10,000-20,000 வரைக்கும் நம்ம காயின்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்கி ஜாக் பாட், இதிலேயே நம்ம நம்பர் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வரது மூலமா நம்ம காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நான் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிட்டேன், எப்படி நான் வித்ட்ரா எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கனா, கீழே பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ரிவார்டு கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா பேடிஎம் கேஷ் கொடுத்துருக்காங்க, கூகுள் பே ரீடீம் கோட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பப்ஜி யூசி கொடுத்துருக்காங்க, அப்புறம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் கேஷ் வந்து ஜஸ்ட் 1,000 காயின்ஸ் இருந்தால் 10 ரூபா எடுக்கலாம், 5,000 காயின்ஸ் இருந்தால் 50 ரூபா எடுக்கலாம், 10,000 காயின்ஸ் இருந்தால் 100 ரூபா கூட நம்ம எடுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் பே ரீடீம் கோட் வந்து 1,100 காயின்ஸ் இருந்தால் 10 ரூபா நம்ம எடுக்கலாம், 5,500 காயின்ஸ் இருந்தால் 50 ரூபா வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இது ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4,000 காயின்ஸ் இருந்தால் 50 டைமண்டும், 8,000 காயின்ஸ் இருந்தால் 100 டைமண்ட் நம்ம எடுக்கலாம். பப்ஜியை பார்த்தீங்கன்னா பப்ஜிக்கு தேவையான யூசிலாம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பப்ஜி லைட்டுக்கு தேவையான பிசி கூட கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதை வேணால் ரீடீம் எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி நம்ம ரீடீம் கேட்டிங்கன்னா, இது இப்போ வந்து நம்ம 4,000 காயின்ஸ் 50 டைமண்ட் கிளிக் பண்ணால் நம்ம ஃப்ரீ ஃபயர் ஐடி கேட்பாங்க, ஃப்ரீ ஃபயர் ஐடி அதாவது யூஐடி கேட்பாங்க. அந்த நம்பரை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும், பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தாலே போதும், ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கூட நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு அவங்க டேரெக்டாக டைமண்டை டாப்அப் பண்ணி விட்டுருவாங்க. இல்லாட்டி பேடிஎம் கேஷ் கூட நீங்கள் ரீடீம் எடுத்துக்கலாம். இப்போ என்ன வந்து 2,000 காயின்ஸ் இருக்குன்ட்டு, இப்போ வந்து நான் 10 ரூபா கூட நம்ம ரீடீம் எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கப்புறம் மறக்காமல் என்னோடய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணுங்கள். ரெஃபர் கோடு யூஸ் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அதிகமான காயின்ஸை கொடுத்து உங்களுக்கு வெல்கம் பண்ணுவாங்க. அதனால் மறக்காமல் ரெஃபர் கோடை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எந்த கேன் பண்ணுறீங்கிறத மறக்காமல் காமிஷன் காம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ண தெரியாமல் ஒருவேளை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வேறு ஒரு மொபைல் நம்பரோ வேறு ஒரு ஃபேஸ்புக் ஐடியோ இல்லை வேறு ஒரு ஜிமெயில் ஐடியோ கொடுத்தா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வேலெட்டில் காயின்ஸ் ஆட் ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் மொபைல். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு டெய்லி கிவ்வே கொடுக்குறதா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, வீக்லி நம்ம கிவ்வே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரீயாக வீக்லி மந்த்பர் வந்து அந்த ஆஃபரை நம்ம பண்ணி விடலாம். அதெல்லாம் நம்ம வீக்லி வீக்லி பண்ணலாம்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம வீக்லி கொடுக்குற கிவ்வே வந்து ஃபியூச்சரில் நம்ம டெய்லி கிவ்வே கொடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த கிவ்வேயில் நீங்கள் எப்படி வின் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இருந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு மேக்ஸிமம் இந்த வீடியோவை நீங்கள் 5 பேருக்காக சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மூலமா தான் நம்ம வின்னரை செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு என்ன பண்ணணும், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும், மறக்காமல் லைக் பண்ணணும். 5 பேருக்காச்சும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 விஷயத்தை நீங்கள் பண்ணுறது மூலியமாக நீங்கள் இந்த கிவ்வேல வின்னர் ஆகலாம். உங்களுக்கு வீக்லி மந்த்லி எவ்வளோ பாஸ் இல்லை ஆஃபர் வந்தால் இல்லை டாப்அப் ஈவெண்ட் வந்தால் அதை நம்ம பண்ணி விடலாம். இது வந்து நம்ம லைவ் ப்ரூஃபாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லேயே நம்ம காமிச்சிடலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சென்ட் பண்ண ப்ரூஃபே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் கண்டிப்பாக. அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வீக்லி கன்ஃபார்ம் தொடர்ந்து பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு வீக்கில் நீங்களும் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு எத்தனை வீடியோ போடுறோமோ அந்த வீடியோஸில் ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ லைக் பண்ணுவோம். அந்த வீடியோட யூஆர்எல் நம்ம ஒரு வெப்சைட்டில் போட்டு யார் யாரும் ஷேர் பண்ணியிருக்காங்க, யார் லைக் பண்ணியிருக்காங்க, யாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் வின்னராக தரும். அந்த வின்னருக்கு தான் நம்ம கிவ்வே கொடுப்போம். அது வந்து வீக்லி வீக்லி இந்த மாதிரி நம்ம ஒரு வின்னராக செலக்ட் பண்ணி கிவ்வே கொடுப்போம். கண்டிப்பாக அந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த வின்னரை நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணக்கூடிய நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுவோம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணலாம். நம்ம ஒரு வாரத்தில் எத்தனை வீடியோ வேணால் போகலாம், அந்த வீடியோஸில் ரேண்டமாக ஒரு வீடியோ நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் எல்லா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எல்லா வீடியோ லைக் பண்ணிட்டு எல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாச்சும் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணும்போது நீங்களும் செலக்ட் ஆகவே.